வாங்க குருசல்லி கிருஷ்ணா. நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில், அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பழமொழிகள் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், அதாவது உண்மையான பழமொழி, அதற்கான உண்மையான அர்த்தம், அந்த மாதிரி நிறைய பழமொழிகள் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். தொடர்ந்து நம்மளுடைய டாலிசல் சேனலுக்கு வந்து எப்போவுமே உங்களுடைய ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ ரொம்ப நன்றி. எப்போவுமே நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயங்கள், பயனுள்ள தகவல்கள், இல்லை ஒரு மருத்துவ குறிப்பாகட்டும், ஒரு கல்வி சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ம படிக்கும்போது அது மற்றவங்களுக்கும் பயன்படும் அப்படின்ற நேரத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு மைண்டில் வச்சுருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும், இன்னும் நம்மளை பார்த்து தான் குழந்தைங்க எதுனாலும் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில் விரிச்சா போச்சு. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில் விரிச்சா போச்சு. பொம்பளைக்கும் புகையிலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இதையுமே பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த மேலோட்டமாக பார்த்தோம்னா, விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவாக இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எப்படி இருக்கணும், எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், அந்த மாதிரி தான் முன்னோர்கள் இந்த பழமொழி மூலம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம அந்த பழமொழி என்ன, அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது பொம்பளை சிரிச்சா போச்சு. பொம்பளை மட்டும் கிடையாது, அதாவது பொன் பிள்ளை அப்படி சொல்லுவாங்க, அதாவது பொன் போன்ற ஒரு குணமுடையவர்கள் தான் வந்து பெண்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொம்பளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து நிர்வாக திறமை, ஆளுமை திறமை எல்லாமே பெண்களுக்கு, அதாவது பெண் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பெண்களுக்கு மட்டும்தான் அந்த சிரிப்பு பொதுவானதாங்க. பொதுவானது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த சிரிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம்தான். அப்போது ஒரு சிரிப்பு தான், ஒரு புன்னகை தான், இந்த நகை இல்லாட்ட கூட பரவாயில்ல, பெண்களுக்கு புன்னகை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிறந்த வீட்லேயும் சரி, புகுந்த வீட்லேயும் சரி. அப்போது எல்லார் இடத்திலும் அந்த புன்னகை காட்டும்போது தான் அவங்களுக்கும் வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இப்போ அந்த காலத்துலலாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். ஸோ நமக்கு தெரிஞ்சது நம்ம அப்பா அம்மா, கணவர், குழந்தைங்க அந்த மாதிரி தான். ஸோ எல்லார்டையும் வந்து அந்த அன்பாக சிரித்து பழகி அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது வெளியில் போகும்போது, அதாவது பெண்களுக்கான குணம் என்ன சொல்லுவாங்க, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதோட இந்த புன்னகை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ வெளியில் போயிட்டு நம்ம குடும்பத்தில் சரி, இப்போ நம்ம வெளியில் போய் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா, வெளியில் போகும்போது அதாவது குடும்பத்தில் எப்படின்னா நம்ம சிரிச்சுக்கலாம், ஆனால் வெளியில் போகும்போது நம்ம அவங்க வந்து ஒருவேளை மற்றவங்களுடைய சூழ்நிலை அறிந்து, இப்போ நம்ம வந்து எதேச்சியாக இதை செய்யக்கூடிய விஷயங்கள் கூட அது வந்து வேற மாதிரி அவங்க புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்போது யாராவது டக்குன்னு கீழே விழுந்துட்டா கூட நம்ம சிரிச்சிருவோம். ஸோ இதுக்கு வந்து மகாபாரதத்துலேயே வந்து ஒரு சின்ன அந்த கதையிலேருந்து ஒரு சின்ன பதிவு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது திரௌபதியோட அந்த சிரிப்பு தான் மகாபாரத யுத்தத்துக்கே ஒரு காரணமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலும் இருக்குது. என்னென்னா, அந்த பாண்டவர்கள் வந்து இந்திரபிரஸ்தம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த நகரில் ஒரு பெரிய ஒரு அரண்மனையை வந்து உருவாக்குனாங்க. அந்த அரண்மனைக்கு வந்து அந்த ராஜசூயம் அப்படின்னு ஒரு வேள்வி பண்ணுவாங்க. மன்னர்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு வேள்வி தான் அந்த வேள்வி. எதுக்காக பண்ணுவாங்கன்னா, அவர் தான் வந்து மாமன்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து எல்லா மன்னர்களுக்கும் அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணுவாங்க. நிறைய கேளிக்கைகளும் நடக்கும். ஸோ எல்லா மன்னர்களுக்கும் அழைப்பும் விடுவாங்க இல்லையா. அப்போ அதில் வந்து துரியோதனன் வந்து கலந்துகிட்டதாகவும், அந்த அரண்மனையை வந்து சுற்றி வரும்போது நமக்கு வந்து இப்போது தண்ணியாக ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு தரையாக தண்ணியாக அப்படின்ற மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவர் விழுந்துட்டார், அதாவது துரியோதனன் வந்து விழுந்ததாகவும், அதை பார்த்து திரௌபதி வந்து ரொம்ப நக்கலாக சிரித்ததுனால தான் இந்த மகாபாரத யுத்தம் வந்து ஒரு அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த யாராவது விழுந்தால் கூட எதேச்சியாக சிரிக்கிறது இயல்பு தான், ஆனால் அந்த ஒரு வஞ்சம், நம்ம விழும்போது சிரித்தது அந்த ஒரு வஞ்சம் வந்து அது அப்படியே வச்சுட்டு தான் அந்த மகாபாரத யுத்தம் வந்து ஒரு அது ஒரு பேஸாக இருந்ததுன்ற ஒரு தகவல் இருக்குது. ஸோ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து கண்டிப்பாக அதாவது புன்னகையோடு தான் இருக்கணும், அதை வந்து இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அது அதுக்கு மட்டும் கிடையாது,
நம்ம சிரிக்கிறதுக்கும் அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மாதிரிதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இப்போ வந்து புகையிலை விரிச்சா போச்சு. இப்போ புகையிலைன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து நிறைய படங்களில் எப்போ தேட்டருக்கு போனாலும் சரி இல்லை டிவி வந்து டிவிலையும் முதல்ல ஒரு ஆட் மாதிரி இதை போடுவாங்க இல்லையா, புகையிலை பயன்படுத்துறது உடல் நலத்திற்கும் கேடு, அதே மாதிரி புற்றுநோய்க்கு வந்து இது புற்றுநோய் விளைவிக்கும் அதனால இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போடுறாங்க. ஆனால் நம்மளும் பார்க்க தான் செய்கிறோம், எத்தனை பேர் அதை பார்த்துட்டு வந்து அதை பயன்படுத்தாமல் இருக்காங்க. ஸோ இந்த புகையிலை அப்படிங்கிறது இப்போ வயது வித்தியாசம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில தான் இப்போ இன்றைய சூழ்நிலையில். ஏன்னா நம்ம நிறைய பேப்பர்கள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி பான்பராக் அது மாதிரி வந்து ஹான்ஸு இந்த மாதிரி குட்கா கஞ்சா இப்போ இந்த அதனால எவ்வளவோ அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல் சாப்பிட்றது மட்டும் இல்லை நிறைய ஒரு கொடூரமான ஒரு சம்பவங்கள் அதாவது சொல்லவே அருவறுக்கத்தக்க ஒரு சம்பவங்களும் இதனால ஆகுது. ஏன்னா அந்த ஒரு ஒரு புத்தியை ஒரு மூளையை வந்து மழுங்கக்கூடிய ஒரு செயல் அதை அது வந்து கொண்டு வந்துடும் இதை சாப்பிட்றதுனால. ஸோ அதனால வந்து இதை எடுத்துக்கிறது அது ரெண்டாவது நாளும் முதல்ல நம்ம உடம்பு எல்லா புற்றுநோயும் உருவாகிறதுக்கு இது ஒரு மூல காரணம். அது மட்டும் இல்லை இந்த இப்போ மது அருந்துதல் புகைப்பிடித்தல் அப்படி சொல்கிறோம்ல எல்லாமே ஆரோக்கிய கேடு தான். ஒரு தடவை வந்து ஒருத்தர் புகைப்பிடிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு 15 நிமிஷத்தை வந்து அவங்க லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு தகவலும் இருக்கு. எதுவாக இருந்தாலும் இப்போ நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, இப்போ நம்ம வந்து கல்யாணம் ஆக போற அது இன்னும் என்ன கூடுதல் தகவல்னா அந்த கல்யாணம் ஆக போறவங்க இருக்காங்களா அவங்க இந்த பழக்கத்திற்கு அடிமையா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையை பாதிக்கிறதோட அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் வந்து கண்டிப்பாக அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. ஒரு நிறைய அதாவது புகையிலேருந்து தெரியாதவங்களாம் இருக்க முடியாது. ஸோ இதை வந்து இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ஆரோக்கியத்திற்கு ஒரு கேடு தரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம பயன்படுத்தணுமா, அதை வந்து நம்ம நம்மளை சார்ந்தும் சரி நம்ம குடும்பத்தை சார்ந்தும் சரி அது வந்து அதில் ஒரு தெளிவான ஒரு அதாவது டோட்டலாகவே அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ விட முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஏதாவது விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களை வந்து அதான் மெடிடேஷன் யோகா அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வர பாருங்கள். ஏன்னா உங்கள் ஆரோக்கியம் உங்கள் குடும்ப ஆரோக்கியம் ரெண்டுமே வந்து அதில் தான் இருக்குது இல்லையா. ஸோ இது இதனால தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த புகையிலை விரிச்சா போச்சு அப்படிங்கிறது புகையிலெல்லாம் முன்னாடி தாத்தா பாட்டி காலத்துலலாம் இந்த வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த வாழை மட்டையில் தான் அதை அந்த மடித்து கொடுப்பாங்க சின்ன குழந்தையில நம்ம பார்த்துருப்போம், அவங்க அதை வந்து சாப்பிடுவாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சா அதோட காரத்தன்மை வந்து போயிடும், அதனால தான் வந்து அதோட ஸ்மெல்லும் போயிடும் காரத்தன்மையும் போயிடும். அதுக்காக தான் அந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க. இது மூலமாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இன்றைய சூழலில் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் பெண்களுக்கும் சரி இல்லை வரக்கூடிய யங்ஸ்டர்ஸும் சரி. ஸோ எல்லாருமே வந்து இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து கெடுதல் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ முன்னோர்கள் எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திப்போம். நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.